தான் நம்ம வந்து சேவ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு வர இப்போ வந்துட்டு அது இது வந்து நம்ம வருமானம், நம்ம வந்து ஒருத்தவங்களை வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தை நான் சொல்கிறேன். இதுவே நம்ம தான் அதில் வந்து தொழிலே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அதில் ஒரு 10,000 இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் 5,000 வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாதிக்கு பாதியாக வந்து சேவ் பண்ணுங்கள். நம்மள ஓன் பிஸ்னஸாக இருந்தால் அப்போ தான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போக முடியும், முன்னேற முடியும். ஸோ இந்த சேமிப்பு திட்டம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவிங் பிளானை கட்டாயம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் பிளானில் வந்துட்டு 50 ரூபா சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த பிளானிங் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ தினமும் வந்து இப்படிலாம் சேமிக்கும் போது நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 67,200 ரூபா வரையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி சேமித்தா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம தினமமாகவோ இல்லை வீக்லியாவோ மந்த்லியாவோ நீங்கள் எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கையில் வருமானம் வரும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு நம்ம பேங்க்லேயோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ கூட சேவ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து 7 நாளா, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நாள், மந்த்லினா 30, அதை வந்து 1 இயராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ 52. இதெல்லாம் நம்ம வந்துட்டு தினம் தினம் சேமிக்கிறது வந்துட்டு ஒரு 12 டிவைட் பண்ணும்போது ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும், மாச அமௌண்ட்டை. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். வாங்க, இப்படி தான் சேவ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் சேவ் பண்ணணும். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா தனியாக நீங்கள் 50 ரூபா போடணும், அது கூடவே இன்னொரு 50 ரூபா சேர்த்து 100 ரூபா போடணும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து கூட ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கூட சேர்த்துருக்கேன். பட் 50, 100, 200, 150, 200, 250 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டே 50 ரூபா சேமிக்கணும், இரண்டாவது நாள் வந்துட்டு 100 ரூபா, மூணாவது நாள் 150, நாலாவது நாள் 200, அஞ்சாவது நாள் 250, ஆறாவது நாள் 300 ரூபா, ஏழாவது நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 350. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1,400 ரூபா வரையும் உங்களால் சேமிக்க முடியும். இது வந்து ஒரு வாரத்துக்கே நீங்கள் 1,400 ரூபா கண்டிப்பாக சேமிக்க முடியும். அப்போ வந்துட்டு 4 வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 5,600 ரூபா வரும். 1 மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ 4 வீக் 1 மந்த் எல்லாமே ஒன்று தான். அது கூட வந்துச்சு இப்போ 1 இயராக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 67,200 ரூபா வரும். இது வந்து 5 இயர்ஸாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணிகிட்டே வரோம்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 லட்சம் ரூபா வந்து நம்ம கையில் இருக்கும். மாதம் மாதம் கிடைக்கிற பேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற தொகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ வந்து ஆர்டியில் சேவ் பண்ணும்போது இதை விட ஒரு கூடுதலாக ஒரு வட்டி விகிதம் வந்து கையில் கிடைக்கும். ஸோ இந்த சேமிப்பு திட்டம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்கம் எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ நம்ம வந்து ஒரு 10,000 வருமானம் வருது அப்படின்னா அதில் ஒரு 1,000 ரூபாய் தான் நம்ம வந்து சேவ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு வர இப்போ வந்துட்டு அது இது வந்து நம்ம வருமானம், நம்ம வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தை நான் சொல்கிறேன். இதுவே நம்ம தான் அதில் வந்து தொழிலே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அதில் ஒரு 10,000 இருக்குன்னா நீங்கள்